फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோல நார்மல் சுடிதார அளவு சுடிதார் வச்சு எப்படி கட்டிங் பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாம நீங்க பார்க்கலாம் இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் चुड़ीदार कटिंग पड़ेद नार्मलान क्लॉथ रे मीटर एड़े इत वे स्टिच टाप स्टिच टाप वी अलवेलें कटिंग पलग्री अब फर्स्ट पेपर कटिंग पड़ी पलगिंग अद्कुपे क्लॉथ कटिंग इन नार्मला और टाप स्टिच पड़ेद रे मीटर क्लॉथ वो देवपड़ अंत रे मीटर तुणि वेस्ट पड़ाम कटिंग पड़े एप्डी ना चलतर इतनी मड़पेल प्रक इटा रे मुनपुर पिछचिकल पिछड़े इतमी रे क्लाकलप चुड़ीदार की बार्डर एंवो अंदर वाते इत स्टिच टापो अल्वक की बाटते टापो अलव इतप इत मार्क पड़ इतने रेंड इंच एक्स्ट्रा मार्क पन्निकला इप्पो इंद मार्क पन्न एड़त्तल इंद रेट्टैया इरुक्कर तुणिया मार्क पन्न एड़त्तल इंद मारि वच्चोन्ना इंद मारि नमक्कु नालु पीसा वरुम इंद मारि नालु तुणिया इप्पो वंदु सुरुक्कम इल्लाम चुडियार क्लात्त इप्पडी रेट्टैया पोट्टाच्चु पोट्टदुक्कु पिरगु अलव चुड़ीदार अलवेड़ी कुछ अयन पड़ी अभी सुक अलव करेक्टा वो इत मुनपक अलव टाप मड़चिकल क्लात मेल नम्बर अलव टाप मुनपक रेटा मड़च सुक क्लात मेल वरेंट पी भाग टाप वि रेल इंच एक्स्ट्रा मार्क पड़ी के वो की बाडर नम्बर मड़च अड़को रे इंच मड़च स्टिच पड़े नम्बर अलव टाप अल्व को वं इोलो अलव इन स्टिचिंग पड़ी टाप वो वि हाफ इंच सोल अलवेक கழுத்துடைய முன் பக்கத்துக்கு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கு பிறகு ஷோல்டருடைய ஆம் பகுதியில் மார்க் பண்ணிக்கலாம் இந்த ஆம் பகுதி மார்க் பண்ணும்போது இந்த கை பகுதியை இப்படி சுடிதாரோட மேலே எடுத்து வச்சிட்டு கரெக்ட்டா செ एक्स्ट्रा टेप अलग कल इंच एक्स्ट्रा अलवेक आम पगुदी वलेव मुलुक कल इंच स्टिचिंग एक्स्ट्रा अलवेक करेक्टा आम पगुदी वंदु इंदड़त्तले कीले पात्तु और मार्क पन्निकला मार्क पन्न इडत्तले रे इंच एक्स्ट्रा इत वुणि टक रे इंच विटर एचा इन नम्बर मार्क पड़न अब वरजकल अदिचिंग इटम वाकमारी मार्क पड़ी की स्टिचिंग इतल मार्क पड़ा चुड़ीदार वंदे नल्ला इडुप्पु वलेवा वरुं
இதுக்கு பிறகு நம்ம மார்க் பண்ண இடத்துலேருந்து சுற்றி வர 2 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா துணி போதும் அப்படின்னாலும் 1.5 இன்ச்சுக்கு அலோவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இடுப்போட ஓப்பன் பகுதிக்கிட்ட மார்க் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுட்டு, அதே மாதிரி சைடை மடித்து அடிக்கிறதுக்காக 1.5 இன்ச் கிளாத் நமக்கு தேவைப்படும். அதனால் இந்த அளவு சுடிதார்லேருந்து எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சுக்கு அளவு எடுத்துக்கலாம். கீழ் பாட்டம் வரைக்கும் 1.5 இன்ச்சுக்கு எடுத்துக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா அளவு எடுத்துருக்கிறத அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு பிறகு நெக்கு இந்த கழுத்தோட பகுதி மார்க் பண்ண இடத்துலேருந்து மார்க்கு கட்டிங்க்கு இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி இப்படி நேராக கோடு போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக கட்டிங் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் கட்டிங் பண்ண போகிறோம். ஸ்டிச்சிங்க்காக இந்த மாதிரி 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்ட்ரைட்டாக ஷோல்டர் பகுதியை கட் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். இனி அளவு டாப் எடுத்துடலாம். இப்போ மார்க் பண்ண இடத்துலேருந்து கட் பண்ணிடலாம். இந்த ஷோல்டர் பகுதியும் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட்டிங் பண்ணினதுக்கு பிறகு நமக்கு எந்த அளவு ஆம் பகுதி வேணுங்கிறத இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கழுத்துடைய பகுதியும் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு இடுப்போட ஓப்பன் பக்கத்தையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 3 பக்கத்துலேயும் மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ண பீஸை தனியாக எடுத்துடலாம். இந்த பீஸை இந்த மாதிரி 2 மடிச்சிடலாம். அளவு எடுத்து கட்டிங் பண்ண மாதிரியே ஒரே அளவில் மடிச்சுக்கலாம். மடித்ததுக்கு பிறகு இதோட கழுத்துடைய இறக்கத்தை அளவு எடுத்துக்கலாம். முன் கழுத்தோட இறக்கம் இந்த மாதிரி எங்கே ஸ்டிச்சிங் பண்ணி கழுத்துடைய இறக்கம் எங்கே இருக்கோ அங்கே வந்து டேப்போட ஆரம்ப பகுதியை வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி கழுத்தோட ஷோல்டர் பகுதியில் வச்சிங்கன்னா 7.5 இன்ச்சுக்கு முன் கழுத்தோட இறக்கம் இருக்குது. அப்போது 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்து 7.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கணும். ஏழரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணினதுக்கு பிறகு டேப் அந்த மாதிரி கழுத்து பகுதியை அளந்த இடத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு நீளத்தையும் அகலத்தையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறோம். ஜாயின் பண்ணதுக்கு பிறகு இது வந்து ரவுண்ட் நெக் வைக்க போகிறேன். இந்த மாதிரி நீ இந்த முன் கழுத்தை கட் பண்ணிடலாம். முன்கழுத்தை கட் பண்ணியாச்சு. அதுக்கு பிறகு முன்கழுத்தை மடித்து எடுத்து வச்சிடலாம். நெக்க அளவு எடுத்துக்கலாம். இப்போ வந்து கிளாத்து 2 மடித்து போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு அளவு சுடிதாரோட இந்த மாதிரி பின்பகுதியை இந்த மாதிரி மடிச்சுக்குங்க. சுடிதாரை கிளாத்தோட மேலே வச்சாச்சு. 1/2 இன்ச் நம்ம ஸ்டிச்சிங்க்கு விட்ட இடத்துலையே அளவு சுடிதார் வச்சுட்டு பேக் நெக்கோட கழுத்தோட இறக்கம் இங்கே இருக்குது, இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர் பக்கத்துலேயும் மார்க் பண்ணிவிட்டு நீளத்தையும் அகலத்தையும் கோடு போட்டுக்கலாம். இப்போ பேக் நெக்கையும்
ரவுண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பேக் நெக்கையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ முன்கழுத்தையும் பின்கழுத்தையும் கட் பண்ணியாச்சு. எடுத்து வச்சுட்டு கைப்பகுதியை கட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ரெட்டையாக துணியை மடித்து போட்டிருக்கேன். க்ளோஸ் பக்கம் நமக்கு ஆப்போசிட்டாக இருக்குது, எண்ணெய் பார்த்த மாதிரி, ஓப்பன் சைடை எண்ணெய் பார்த்த மாதிரி இப்படி வச்சுருக்கேன். இதுக்கு பிறகு நம்ம அளவு சுடிதாரோட கைப்பகுதியை இந்த மாதிரி இந்த கைப்பகுதி வந்து இந்த அளவுக்கு நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் போதும், இந்த அளவுக்கு இந்த மாடல் வேண்டாம். அதனால் இந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற இடத்த இந்த மாதிரி மடித்து ஸ்ட்ரெயிட்டாக முன்பக்கமாக வச்சுக்கிறேன். முன்பக்கத்துக்கு 1.5 இன்ச்சை மடித்து தைக்கிறதுக்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மார்க் பண்ண இடத்துல இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கையுடைய கீழ்ப்பகுதியை இந்த மாதிரி வச்சு பிடிச்சிக்கிறேன். இந்த மாதிரி வச்சதுக்கு பிறகு ஸ்ட்ரைட்டாக இழுத்து ஷோல்டர் பகுதியை இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் வந்து இங்கே இருக்குது. ஸ்டிச்சிங்க்கு முன்னதாக 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா நம்ம அலோவ் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த சுடிதார் டாப்போட கை வந்து இந்த அளவு இருக்குது, நான் மார்க் பண்ண அளவு இருக்குது. எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சுக்கு முன்னாடி தான் நம்ம அளவு எடுக்கணும். இப்போ ஆம் பகுதியை கரெக்டாக வச்சதுக்கு பிறகு இது வந்து கரெக்டான அளவு. இந்த ஸ்டிச்சிங்க்கு முன்னதாகத்தான் இப்போ ஸ்டிச்சிங் பண்ண 1/2 இன்ச் துணி வந்து உள்ளே இருக்கும். அதனால் ஸ்டிச்சிங் வர்றதுக்கு நேராக மார்க் பண்ணாமல் ஸ்டிச்சிங்க்கு முன்னதாக 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிங்க. சுடிதார் கிளாத்தில் எக்ஸ்ட்ரா 2 இன்ச் நம்ம விட்டதுனால கையோட அளவுக்கும் எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கணும். இப்போ மார்க் பண்ணினதுக்கு பிறகு ஸ்லீவுடைய கீழ்ப்பக்கத்துலேயும் எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா பண்ண அளவை நான் அப்படி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ஸ்டிச்சிங் வளைவு இருக்கிறத இப்படியே சுடிதார் கிளாத் மேலே இந்த மாதிரி வளைவாக வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ ஸ்டிச்சிங் இங்கே இருக்குது, ஸ்டிச்சிங் இருக்கிற பக்கமாக 1/2 இன்ச்சுக்கு உள்ளே தள்ளி இப்போது ஸ்டிச்சிங்கோட கரெக்டான அளவுக்கு அளவு எடுத்துக்குங்க. இப்போ இந்த ஸ்டிச்சிங்கோட கரெக்டான அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த அளவு சுடிதாரை எடுத்ததுக்கு பிறகு மார்க் பண்ணினதுலேருந்து எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சுக்கு உள் துணி தையலுக்காக எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சுக்கு அளவு எடுத்துக்கணும். இப்போ எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இது கரெக்டான ஸ்டிச்சிங் இந்த அளவு வரும். நம்ம ஆம் பகுதியிலையும் உள் துணிக்கு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்தோம். இப்போ சுற்றி வர சுற்று அளவையும் 1/2 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கிறோம். கையுடைய கீழ்ப்பகுதியும் மார்க் பண்ணிக்கிறேன். நீ ஸ்லீவை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சுடிதாருடைய கைப்பகுதியை சென்டர் பக்கத்தை அளவு பண்ணிக்கலாம். 1/2 கரவு இந்த 2 கிளாத்தையும் ஒரே மாதிரி இந்த மாதிரி மடிப்பு இல்லாமல் நீட்டமாக சென்டர் டாட்டிலிருந்து 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிங்க. 2 இன்ச்சுக்கு பிறகு 1/2 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சை வளைவு படுத்தணும். இந்த வளைவு படுத்தின இடத்த தான் முன்பக்கமாக
ஆர்ம்ஸ் பகுதியில் வச்சு ஸ்டிச் பண்ணணும். இப்போ இது முன்பக்கமாக ஸ்டிச் பண்ணுறதுக்காக இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. அளவு சுடிதார் வச்சு நார்மல் டாப் கட்டிங் போட்டாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.